உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இந்த பொங்கல் வந்து வெறும் தமிழர்கள் பண்டிகை மட்டும் இல்லது, இந்தியா ஃபுல்லாகவும் உண்டு. அது இந்தியாவுக்கு வந்து அது சங்கராந்தின்வாங்க. ஸோ அது சவுத் ஜோனில் கம்பல்சரி நம்ம இங்கே எப்படியோ அப்படியே அவங்க இருப்பாங்க. நார்த்லேயும் அதை செய்கிறது உண்டு. அதை தாண்டி ஜப்பான்லேயும் உண்டு பொங்கல். வருஷத்துக்கு முதல் பண்டிகையே பொங்கல். முதல் பொங்கல் பண்டிகையை நீங்கள் சீரிய சிறப்புமாக இந்த வருடம் செஞ்சீங்கன்னென்றால், இந்த வருடம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக அனைத்து பண்டிகையும் மிஸ் பண்ணாமல் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவீங்க. இதை நீங்கள் சரிவர செய்யலைன்னா இந்த வருடம் முழுவதும் எந்த பண்டிகையும் சரிவர செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் எல்லாத்துக்கும். இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் விவசாயம் எப்படி இருக்கும், மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப சீர் சிறப்பமாக இருக்கும், அமோகமாகவும் இருக்கும், அபரிதமாகவும் இருக்கும். ஆனால் எந்தெந்த நாடுகளில் இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறாங்க சார்? மொரிஷியஸ் நாடு இப்போ 2 வருஷமாக பொங்கலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. 2 வருஷமாக பொங்கலுக்கு அரசாங்கமே லீவ் விடுது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பொங்கல் சம்பந்தமா நம்மளுடைய சந்தேகங்களையும் கேள்விகளுக்கான பதில்களையும் தர வந்திருக்கிறாரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரழிவுகள் தான் சொல்லணும், மழை வெள்ளம் அதில் இருந்தெல்லாம் மீண்டு இப்போல்லாம் மக்கள் வந்து தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பொங்கல் எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த பொங்கலானது எந்த மாதிரியான சிறப்புகளை கொண்டதாக இருக்குது? பொதுவாக நம்மளுடைய பொங்கல் வந்துட்டு தமிழ் ஒரு கலாச்சாரமான பாரம்பரிய மிக்க பண்டிகையில் அது முதல் பண்டிகை. அதுக்கு நாம் முக்கியத்துவம் காலங்காலமாக கொடுத்துக்கிட்டு வரோம். இந்த பொங்கல் வந்து வெறும் தமிழர்கள் பண்டிகை மட்டும் இல்லது, இந்தியா ஃபுல்லாகவும் உண்டு. அது இந்தியாவுக்கு வந்து அது சங்கராந்தின்வாங்க. ஸோ அது சவுத் ஜோனில் கம்பல்சரி நம்ம இங்கே எப்படியோ அப்படியே அவங்க இருப்பாங்க. நார்த்லேயும் அதை செய்கிறது உண்டு. அதை தாண்டி ஜப்பான்லேயும் உண்டு பொங்கல். ஏன்னா நம்ம தமிழுக்கும் ஜப்பானுடைய மொழி அவங்க மொழிக்கும் வேறுபாடு நிறைய மாறுபாடு இருந்தால் கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே வந்துட்டு வழிமுறைகள்லாம் வந்துட்டு வேறுபட்டாக இருந்தாலும், கலாச்சாரம் வேறுபட்டு இருந்தாலும், ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்தியன்ஸு அப்படின்னு தாண்டி தமிழருக்கும் ஜப்பானுக்கும் அப்படி ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம பொங்கல் கொண்டாடுற மாதிரி அவங்க பொங்கரோ பொங்கரோன்னு கொண்டாடுவாங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கரோ பொங்கரோ. இந்த தமிழ் பண்டிகைக்கு தான் வந்துட்டு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நம்ம இந்தியாவுக்கே வந்துட்டு தமிழ்நாடு முன்னோடி. அது குறிப்பாக பொங்கல் வந்துட்டு அதுதான் முதல் பண்டிகை, அதுதான் முன்னோடி. ஏன்னா வருஷத்துக்கு முதல் பண்டிகை அது தானே, ஜனவரி பிறந்துருச்சுனாக்காவே அடுத்து முதல் பண்டிகை எதுன்னா பொங்கல் தான் ஆரம்பிக்குது. இது வந்துட்டு பண்டிகைக்கும் முதல் கிடையாது, நம்மளுடைய கலாச்சாரத்திற்கும் அது தான் ஒரு மிகப்பெரிய அடையாளம் சொல்லலாம். ஆமாம், அடையாளம் தான். அதான் எத்திக்ஸுங்கிறது இல்லைங்களா. இது வந்து வெறும் பண்டிகையாக மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிற வழிமுறைக்கும் வந்துட்டு இந்தியாவுக்கே வந்து தாய் நாடுன்னு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னாக்கா தமிழ்நாடு தான் இருக்கும். இந்தியாவுக்கு தாய் நாடு தமிழ் சொல்கிறத விட தமிழ் இந்தியாவுக்கே தாய் நாடு தமிழ் தான் வரும். ஏன்னு கேட்டால் தமிழில் தான் நிறைய விஷயங்கள்லாம் உள்ளடங்கியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா சித்தர்கள் வழிபாடெல்லாம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 27 சித்தர்கள் இருந்ததுனா கூட இதில் 18 தான் வந்துட்டு பேசப்படைய கூடது. ரொம்ப பிரபலம் வந்து 18. இந்த 18 இங்கே தான் இருப்பாங்க, மீதி 27-9 வந்து நார்த்தில் இருப்பாங்க. திருமூலர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே இங்கே உள்ளவங்க தான், தமிழ்நாட்டில் உள்ளவங்க தான். ஆன்மீகத்துக்கு 2 மலை. ஒரு மலை வந்துட்டு சதுரகிரி மலை, இன்னொரு மலை கொல்லிமலை. இந்த உலகத்துக்கே இந்த 2 மலை தான் வந்துட்டு ஆன்மீகத்தின் உச்சம். அப்போது எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பொங்கல் ஆரம்பித்து எங்கேயோ கொண்டு போயிட்டேன்னு நினைக்க வேண்டாம். இதில் விஷயம் இருக்குது, எல்லாமே கனெக்டிவிட்டி தான். அப்போது இந்தியாவுக்கே இந்தியாவுக்குள்ளே தான் தமிழ்நாடுனாலும் தாய்நாடு இந்தியான்னு சொல்கிறதப்போ இந்தியாவுக்கே தாய்நாடு தமிழ், தமிழ்நாடு. ஒவ்வொரு விஷயங்களும் சரி, நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தான் இருக்கணும். உலகத்துக்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய கலாச்சாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கேருந்து பிரிஞ்சு போனது தான் எல்லாமே. தமிழ்லேருந்து தான் வந்தது, இந்தியாவிலேருந்து வரல, ஜப்பான்லேருந்து வரல, சைனாலேருந்து வரல. நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்கேருந்து கலையறிதிலேருந்து தான் வந்துட்டு, கதகளியிலேருந்து தான் வந்துட்டு இது சைனாவில் வந்து வந்து இப்படி. நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, நீங்கள் கராத்தேன்னு எடுத்தால் கூட இங்கே பாக்ஸிங் இருக்கும், இங்கேருந்து தான் அங்கே போனது. இப்படி நிறைய மல்யுத்தம் இருக்கும், மல்யுத்தம்லேருந்து போனது. இப்படி நிறைய விஷயங்கள் வாழ்கிற வழிமுறை கூட எடுத்துக்கிட்டால் கூட சொல்லு இது தான். அதேமாரி இந்த பொங்கலுக்கு வந்துட்டு இப்போ நம்மளுடைய இதை எடுத்துக்கிட்டனுக்கும் நமக்கு இதை தலைப்பொங்கல்னு எடுத்துக்கிறோம்.
அது எதுக்கு தலை பொங்கல்ன்றது சொல்கிறது பார்த்தீங்கன்னாக்கா தலை தீபாவளி மாதிரி தலை பொங்கல். அப்போது இவங்க புதுமண தம்பதிகளுக்கு திருமணம் ஆகிட்டு முதல் பொங்கல் வந்துட்டு தலை பொங்கல் வந்துட்டு பொங்கல் அப்படின்னா வாழ்க்கையை அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கணவன் மணியாக வாழ்ந்த வாழ்க்கையை தனிப்பட்ட முறையில் வாழ்ந்தாலும் ரெண்டு பேர் கூட்டு சேர்ந்து வாழ்கிற முறையை முதல்ல வந்துட்டு காலடியை எடுத்து வைக்கிறது தான் பொங்கல். இதில் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆகட்டும் தீபாவளி ஆகட்டும் தலை பொங்கல் தலை தீபாவளி இதெல்லாம் வந்துட்டு அம்மா வீட்டில் தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பெண்ணுடைய அம்மா வீட்டில் தான் கொண்டாடணும், இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? அதுதான் எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் கூட பார்த்தீங்கன்னாலும் ஆண் பெண்ணை படித்தா கூட ஆணுக்குன்னு சில சக்தி கொடுத்தாலும் பெண்ணுக்குன்னு சில சக்தி கொடுக்குறாரு. அது ஏன் அப்படின்னாக்கா ஆண்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை பெண்கள் 10 விதமாக செய்யலாம், அவங்களுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. இப்படி சொன்னால் புரியும், காலம்புறம் ஆஃபீஸ் கிளம்பும் போது ஆண்கள் வெறும் ட்ரெஸ்ஸு தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டுட்டு கிளம்பணும் வெளியே, இவர் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அதே ஒரு பெண்ணை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கிச்சனில் நின்றுக்கிட்டு சமைக்குவாங்க, அவங்க ரெண்டு பசங்க இருந்தால் ரெண்டு பசங்க ட்ரெஸ்ஸு இது பண்ணுவாங்க, அதை பண்ணிக்கிட்டே வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு விட்டுருந்தா விட்டுவாங்க, அவங்களுக்கு ஸ்கூல் கிளம்புறதுக்கு அதை செய்வாங்க, ஒரு நேரத்தில் 10. அதை சொல்கிறது எதுக்குன்னாக்கா அவ்வளோ கலையும் பெண்கள்கிட்ட தான் இருக்கும், ஆண்கள்கிட்ட இருக்காதுன்னு சொல்ல வரல, இவங்க அளவுக்கு அவங்ககிட்ட இருக்காது. அப்போ அதே மாதிரி சக்தியும் பெண்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் கேட்டப்பல இந்த இது வந்துட்டு பெண் வீட்டில் தானே ஆரம்பிக்கும், தலை தீபாவளி தலை பொங்கலும் பெண் வீட்டில் தானே ஆரம்பிக்கும். அங்கே அந்த சக்தி எங்கேருந்து உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது சுயம்பு மாதிரி உருவாகும். இந்த சக்தி பெண்களுக்கு சுயம்பு மாதிரி உருவாகும், ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்களுக்கு சில முக்கியமான அவங்களுக்கு அவங்க வேலையை சம்பாதனை சம்பாதிச்சு கொடுக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்கறது எப்படி, அது ஆண்கள் கையில் தான் இருக்கும். வழி நடத்துறது கப்பலும் ஃப்ளைட்டும் போதும், அது வழி நடத்துகிற பைலட்டும் மாதிரி அவங்க, மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றது இவங்கெல்லாம் இருக்கணும். அதேமாதிரி பெண்கள்கிட்ட தான் வந்துட்டு அப்படி ஒரு அபார சக்தி இருக்குது. அதனால் அங்கேருந்து ஒரு பெண்ணு கல்யாணம் திருமணம் கொடுத்தானுங்க அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அவங்க அங்கேருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். சக்தி எங்கே இருக்கோ சுயம்பாக வருதோ அங்கே அது சுயம்பு சக்திங்கிறதுனால அங்கேருந்து பெண் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த 2024 பொங்கல் எந்த டைமில் பொங்கல் வச்சால் சிறப்பாக இருக்கும் சார், நல்ல நேரம் எது சார்? கண்டிப்பாக பொதுவாகவே பொங்கல்ங்கிறது வந்துட்டு வழக்கமாக நம்ம வீட்டிலேருந்து சமைக்கிறோம், ஆனால் வந்துட்டு இந்த பொங்கல் அன்றைக்கி மட்டும் வீட்டை வெளியே வச்சு சமைக்கணும், வெளியே தாண்டி அங்கே வச்சு தான் நம்ம பொங்கலே படைக்கணும் உருவாக்கணும். ஆனால் காலப்போக்கில் அது இல்லை, அது சாத்தியப்படாதுன்னு வைக்கல, அது அதனால் வீட்டுக்குள்ளதை செஞ்சுக்கிறோம். ஆனால் நான் பார்த்தா சூரியனுக்காக இந்த இன்னொரு இது வந்து இதை நம்ம சொல்ல ஒன்று விட்டுட்டோம், என்னென்னாக்கா இந்த பொங்கல் வந்துட்டு ஃபஸ்ட்டு சூரியனுக்கு செய்ய வேண்டியது. அப்போ அதனால தான் நாம் வீட்டை விட்டு வெளியே வந்து செய்கிறதுனா சூரியனுக்காக படைக்கப்படக்கூடியது. அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வாசலில் வந்தால் தான் சூரியனுக்கு படைக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருந்தால் நாம் இருக்கிறோம். அப்போ சூரியனுக்கு படைக்கிறதுங்கிறது சிட்டியில் வாழ்க்கையில் அது சாத்தியப்படாது. அதனால் என்ன பண்ணுறோம், அப்போ நம்ம என்ன செய்கிறது, அப்போ பொங்கலை படைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு மாடிக்கு போயிடணும், மொட்டை மாடிக்கு டெரஸுக்கு போயிடணும், அங்கே வச்சு படைக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு சாத்தியம் எது இருக்கோ நம்ம அதை பேசணும், ஏன்னா செய்யலை அப்படின்னா கூட செய்யுங்கன்றதுக்கு தான் நம்மளுடைய நம்ம நிகழ்ச்சியில் அதை சொல்லி கொடுக்குறது. அப்போ நீங்கள் சொல்ல வாசலில் செய்ய முடியாது, உண்மையிலே முடியாது தான், இன்றைக்கி சாத்தியப்படாது, வீட்டிலே பொங்கலை செய்யுங்க. அதை படைக்கும்போது உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் அங்கே நின்று படைச்சிட்டு சூரியனுக்கு தான் நீங்கள் இந்த பொங்கலுடைய நம்ம காமிக்கணும் படைக்கணும். முடிச்சுட்டு அதுவும் கூட இருந்து சூரியன் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும், அதுதான் உண்மை. ஆனால் உண்மை என்னன்னாக்கா இப்போ இந்த மார்கழி மாதம் தை கிட்ட நெருங்கிச்சு, பொங்கல் வரும்போது தை பிறந்துடும், அப்போ சூரியன் அந்த நேரத்தில் தெரிய வருமானா தெரியாது. என்ன சூரியன் இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆச்சா தான் சூரியன் காலம்புற 5 மணி 6 மணிக்கு இன்னும் ஓப்பனாக வரும். இப்போ சூரியன் வர்றதுக்கு 7:30 8:30 ஆகுது. அதனால் ஒன்று சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யணும், சூரியனுக்காக படைக்கிறது. ஆனால் சூரியன் தான் உதயமாகலையே, அப்போ அந்தந்த கிழமைக்கு தகுந்த மாதிரி, இது திங்கக்கிழமை வருதா மண்டே வரும்போது காலம்புறம் 9:30 செய்யலாம், 9:30 குட்டில் அந்த டயத்தில் வந்துட்டு அந்த நேரத்தில் பூஜை. நீங்கள் இப்போ சமைக்கிறதெல்லாம் முன்கூட்டி சமைச்சு ரெடியாக வைங்க. அந்த இப்போ கரும்பு அதை வச்சு மெயினாக கரும்பு வைக்கணும் அந்த ஸ்வீட்டை ஆரம்பிக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கு உண்டான பொங்கலுக்கு உண்டான அவ்வளவும் வச்சுட்டு பொங்கல் கிழங்குன்னு இருக்குது, அதை வைங்க, கரும்பு வைங்க, ஸ்வீட்டு சக்கரை பொங்கல் வைங்க, அவ்வளவும் வந்துட்டு மாடியில் போய் படைச்சிட்டு சூரியன் காமிங்க. அந்த நேரத்தில் சூரியன் வந்துடுவார். அதுக்கப்புறம் அப்போ நாங்கள் அங்கேயே படைச்சிட்டு அப்போ வீட்டுக்குள்ளே செய்ய வேண்டாமா அப்படின்னாங்க, அங்கே படைச்சிட்டு அப்படியே கொண்டு வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. இப்போ உங்களுக்கு திருப்பி செய்யுங்க, அங்கே பண்ணிட்டு தான் இங்கே வரணும், 9:30 செய்யுங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒரு காலமும் விடாதீங்க. அதை நம்ம முதல் அதாவது முதல் பண்டிகையை நம்ம விட்டுட்டாக்கா
அந்த வருஷம் முழுவதும் எந்த பண்டிகையும் முழுமையாக நம்ம கொண்டாட முடியாமல் போயிடும் சூழ்நிலை வந்துடும். அதுக்குத்தான் ஏன் திருப்பி திருப்பி அதை அழுத்தி அதை ஒரு அழுத்தம் திருத்தமாக நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறதுனுடைய நோக்கமே, வருஷத்துக்கு முதல் பண்டிகையே பொங்கல், முதல் பொங்கல் பண்டிகையை நீங்கள் சீர சிறப்புமாக இந்த வருடம் செஞ்சீங்கன்னு என்றால், இந்த வருடம் முழுக்க நீங்கள் சந்தோஷமாக அனைத்து பண்டிகையும் மிஸ் பண்ணாமல் எல்லா பண்டிகையும் கொண்டாடுவீங்க. இதை நீங்கள் சரிவர செய்யலைன்னா இந்த வருடம் முழுவதும் எந்த பண்டிகையும் சரிவர செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை வந்துடும் எல்லாத்துக்கும். அதனால் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொங்கல் பானையில் தான் பொங்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய இடங்களில் குக்கரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நார்மலாக வந்து பொங்கல் பானையில் செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா எந்த திசை நோக்கி, சில சமயம் சில திசைகள் நோக்கி பொங்கல் பொங்கி வந்துச்சு அப்படின்னா அந்த திசைகளுக்கான ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த திசையில் பொங்கல் பொங்கினா சிறப்பான பலன் சார்? கிழக்கு வடக்கு, கிழக்கு பக்கம் பொங்கணும், வடக்கு பக்கம் பொங்கணும். நீங்கள் அது அந்த பொங்கல் நல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த பொங்கலை நீ பொங்கும்போது அது பொங்குது பாருங்கள், பொங்கி அது வடியும். அது எந்த திசையை நோக்கி அதுவாக வரும் அதை நம்ம நல்ல நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். அந்த பொங்கி அது உள்ளே இருக்குது, இப்படி தான் கிழக்குனாக்க கிழக்கு இப்படி வடிக்கணும், ஃபுல்லாகவே வடிக்கணும். அப்படி இப்படி தான் கிழக்குனாக்க இது வடக்காயிரும், இப்படி பொங்குறது அப்படியே பொங்கி அப்படியே வடக்கு பக்கம் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு திசை தான் இருக்கும். மேற்கு பண்ணனாக்க வாழ்க்கை அவங்களுக்கு தப்பிதமாக போயிடும், தெற்கு பக்கம் போனாலும் தப்பிதமாக போயிடும். ரெண்டே ரெண்டு தான், ஒன்று கிழக்கு இன்னொன்று வடக்கு. இந்த ரெண்டு திசையை தூக்கி பொங்கி தானாக வரும், நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம். நீங்கள் பாட்டு பொங்குங்க, முடிகிற தருவாயில் அதுவாக நமக்கு நல்ல நேரத்துக்கு அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பொங்கி கரெக்டாக கிழக்கு வடைஞ்சதுனாக்கா வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக வாழ்க்கை போகும். வடக்கு பக்கம் வந்துச்சுனாக்கா வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கிறதும் தாண்டி குரோத் இருக்கும். அதுதான் கிழக்கு அண்டு வடக்கு தான் கரெக்டாக. அது நம்ம கையில் இல்லையா சார் பொங்கல்? அதுதான் சொல்ல வந்தேன், நம்ம கையில் இல்லைன்னு சொல்கிறேன். அவங்க சூழ்நிலைக்கு அவங்க அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கணும், அதுதான் அந்த வேலை யூஸ் பண்ணேன். அவங்களுக்கு என்ன நல்ல காலம் என்ன நல்ல நேரம் எப்படி இருக்கோ அந்த பொங்கல்லே அவங்களுக்கு காமிச்சிடும். இந்த வருஷம் நமக்கு எப்படி இந்த நம்மளுக்கு அழைச்சிட்டு போகிறாரு, இந்த வருஷம் ஃபுல்லாக வெறும் பண்டிகைக்கு மட்டும்தான் அழைச்சிட்டு போகிறதில்ல, வாழ்க்கை வாழ்கிற வழிமுறையவே அது அது பொங்கலே நமக்கு சொல்லிடும். நம்ம பாடம் முதல் பண்டிகை மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்கிறத அந்த பொங்கல் நமக்கு பொங்கி வழியுது பாருங்கள். அதிலே நம்ம இந்த வருஷம் சந்தோஷமாக இருப்போமா இல்லை நம்மளை வேறு எங்கேயும் கூட்டிகிட்டு போதான், நம்ம வாழ்க்கை வழிமுறையை தவறானதுக்கு நம்மளுக்கு இட்டுட்டு செல்ல போதா அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த பொங்கல் நமக்கு பொங்கி வடியுது பாருங்கள், அது கிழக்கா வடக்காங்கிறது ரொம்ப கவனமாக பாருங்கள். அதிலே உங்கள் வாழ்க்கை இன்றைக்கி எந்த இந்த வருஷம் எப்படி கொண்டு போகுதுன்ட்டு அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அந்த இண்டிகேஷனில். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சார் பொங்கலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிடும், ஓரளவு எல்லாமே நார்மலாகிடும். இந்த வருஷம் பொங்கலுக்கு அப்புறம் விவசாயம் எப்படி இருக்கும், மக்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் எப்படி இருக்கும் சார்? கரெக்ட், இந்த வருஷம் நான் நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக இந்த 2024 எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்கும். நான் நம்பர் வைஸ் அப்போ சொல்லிட்டேன், அதை பற்றியவே இல்லை. 2024 விவசாயிகளுக்கு ரொம்ப சீர் சிறப்பமாக இருக்கும், அமோகமாக இருக்கும், அபரிதமாகவும் இருக்கும். ஓகே, அமோகமாகவும் இருக்கும் அபரிதமாகவும் இருக்கும், ஆனால் எல்லாமே அதிகம் அதிகமாகவே இருக்கும். அப்படின்னா என்னன்னாக்கா இப்போது நம்ம தமிழ்நாடு விட்டுருங்க, நார்த்து பக்கம் போனீங்கன்னா வெயில் பார்த்தீங்கன்னாக்கா 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், பனி அதிகமாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும். அது மாதிரி இப்போது விளைச்சலும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் அதிகமாக இருக்கும், இது வரைக்கும் இல்லாத ஒரு விளைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அப்போ மற்றதும் அதிகம் அதிகமாக இருக்கும், அது இன்டெரக்டாக சொல்கிறேன், அது சொல்ல வேண்டாம், அப்படியே இருக்கட்டும், என் புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதனால் விளைச்சல் இது வரைக்கும் இல்லாத ஒரு விளைச்சல் இந்த 2024 அவ்வளோ விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விவசாயமாக இருக்கும். மழையும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்கும். அந்த விவசாயம் இமேஜினே அவங்க பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, அபரிதமான விவசாயம் இருக்கும். ஓகே சார், இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் அப்படின்னு வந்துச்சுனால கிராமப்புறங்களில் தான் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வந்து பார்க்கப்படும், எல்லாருமே ஊர் சிட்டியில் இருக்கிறவங்களாம் கிராமப்புறங்களை நோக்கி போயிடுவாங்க. கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த பொங்கல் சிறப்புகள் பற்றி சொல்லுங்களேன். அதான் கிராமப்புறத்தில் வந்துட்டு பொங்கலும் கொண்டாடுவாங்க, அந்த பொங்கல் மற்றவங்களுக்காக தான் அவங்க கொண்டாடுவாங்க. அவங்களுக்கு ஆத்மாத்மாக எதை கொண்டாடணும்னா மாட்டு பொங்கலை தான் கொண்டாடுவாங்க. மாட்டு பொங்கல் தான் அவங்க பொங்கல்னு சொல்லுவாங்க. நாம் சிட்டியில் உள்ளவங்க தான் வந்துட்டு பொங்கலை பொங்கல்னு சொல்லுவோம், அவங்க வந்துட்டு அந்த பொங்கல் மற்றவங்களுக்காக சும்மா ஒரு ஃபார்மலுக்கு பண்ணிப்பாங்க, சும்மா எல்லாத்துக்கும் கேட்குறேன் இன்றைக்கி பொங்கல் அப்படிங்க அதுக்காக செய்வாங்க. அவங்களுக்கு விசேஷமே மாடு தான், ஏன்னா விவசாயிகளுக்கு மெயின் வந்துட்டு மாடு தான் முக்கியம். அவங்களுக்கு அது இல்லாமல் ஏறுபட்டாமல் அவங்க அப்போ விவசாயம் பண்ண முடியாது. அதனால் மாடு தான் அன்னைக்கு ஒரு நாள் அவங்க அந்த மாடு வந்து அவங்களுக்கு வந்து வருஷம் முழுவதும் கடவுள் தான், அன்றைக்கி தான் அது கடவுள் மாதிரி வச்சு அது அதுக்கு என்ன அலங்கரிக்கணுமோ அதுக்கு என்ன அவங்க கடவுளுக்கு என்ன செய்யணுவாங்களோ அவ்வளோத்து செய்வாங்க. அவங்க அதுக்கு செஞ்சு
அதுக்கு அழகுபடுத்தி அழகு இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு கடவுளுக்கு நம்ம வந்துட்டு அலங்காரம் பண்ணுறோம் பாருங்கள், அலங்காரம் பண்ணி நம்ம அழகுபடுத்தி பார்க்குறோம் இல்லைங்களா, அன்றைக்கி அந்த மாடை அழகுபடுத்திப்பாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, அது கடவுளாக அன்றைக்கி மட்டும் நினச்சிக்கிட்டு வழிபடுவாங்க. மாட்டு பொங்கல் தான் அவங்களுக்கு விசேஷமானது, அதை வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. இந்த வருஷம் உண்மையில் நல்லா சிறப்பாக தான் செய்வாங்க, ஏன்னா இந்த வருஷம் நல்லா தான் இருக்க போகுது அவங்களுக்கு, அதனால் சிறப்பாகவே செய்வாங்க. எல்லாமே வெறும் நம்ம பேசுகிற ஒரு சில இடம்லாம் இல்லை, த்ரௌட்டு ஃபுல்லாகவே இருக்கும். நான் இன்றைக்கி நம்ம சேனலில் பேசிட்டு போனதுக்கப்புறம் கூட சில நிகழ்வுலாம் அது விட்டுருங்க நடக்கும் அப்படிலாம் அது உண்மையிலே இருந்துச்சு, அதை தாண்டி நல்லாயிருக்குன்னு சொன்னேன். அது மேஜர் வந்துட்டு சி இப்போது 100 இருக்குனாக்கா 95% நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது அப்போ பரவாயில்ல, நல்லா தானே இருக்கும். இந்த வருஷம் நல்லா தான் இருக்கும் பாருங்க எல்லாத்துக்குமே. இந்த பொங்கல் பண்டிகை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்களுடைய பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய பாரம்பரியமாக கொண்டாடிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் பூராவுமே நிறைய நாடுகளில் வந்துட்டு பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு எந்தெந்த நாடுகளில் இந்த பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடுறாங்க சார்? கண்டிப்பாக இப்போ நம்ம தமிழ்நாடுங்கிறது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ, இப்போ லண்டனுக்கு போனீங்கன்னா தமிழர் இருக்காங்கனாக்கா அந்த நாடே வந்துட்டு பொங்கலுக்கு கொண்டாடுதானா அந்த நாடு கொண்டாடுது. ஆனால் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவாங்க, அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிப்பாங்க. என் வீட்டில் பொங்கல் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் பொங்கல் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேரிங்லாம் உண்டு. நீங்கள் அது உலகம் ஃபுல்லாக உண்டு. தமிழர்கள் எந்தெந்த நாட்டிலாம் இருக்காங்கன்னாக்கா அப்படிலாம் கணக்கு எடுக்க முடியாது. இப்படி ஒன்றா சொல்கிறேன், ஒரு தீவு இருக்குது, ஐலாண்டு இருக்குது, அந்த தீவில் மொத்தத்துக்கே எவ்வளோ இருப்பாங்கனாக்கா ஒரு 2000 பேர் 5000 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். 2000 பேர் இருக்காங்கனாக்கா கண்டிப்பாக 150 பேர் தமிழர் இருப்பாங்க. ஒரு 5000 பேருங்கன்னா 1500 பேர் தமிழர் இருப்பாங்க. 10000 பேர் இருக்கானாக்கா 2500 பேர் தமிழர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி தீவு இருந்தால் கூட அந்த இடத்துல தமிழர்கள் இருக்காங்க. அப்போ உலகம் முழுவதும் நம்மளுடைய தமிழர்கள் வியாபித்து இருக்கிறாங்க. இப்போ மலேசியாவிலும் இருக்கிறாங்க, சிங்கப்பூரில் எல்லாம் இருக்குது. ஆனால் பொங்கலுக்காக லீவ் விடுறாங்களா அப்படிங்கிறது வந்துட்டு அது இங்கே தான் வரும். ஆனால் புதுசாக ஒன்று சொல்லலாம் அப்படின்னாக்கா மொரிஷியஸ் நாடு இப்போ 2 வருஷமாக பொங்கலுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அப்படி யாரும் அவங்களே செஞ்சதில்லை. 2 வருஷமாக பொங்கலுக்கு அரசாங்கமே லீவ் விடுது. லீவு விட்டுட்டு தமிழை வளர்க்கணுங்கிறதுக்காக, ஏன்னா இப்போ நீங்கள் மொரிஷியஸ் நாடு தமிழர்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, பேர் தான் தமிழ் பேர் இருக்குது, யாருக்கும் தமிழ் பேச தெரியாதாங்க. நம்ம ஆச்சரியமாக இருக்கும், நிறைய பேர் எனக்கு அங்கேருந்து இங்கே வந்து பேசுவாங்க, சாரி அங்கேருந்து இங்கே வந்து பார்ப்பாங்க, தமிழால் சொல்கிறேன் நான் தமிழில் பேசுவேன், சாரி சார் எனக்கு தமிழ் தெரியாது இங்கிலீஷில் பேசுங்கன்னுவாங்க. என்னங்க தமிழ் பேர் இல்லை நாங்கள் விட்டுட்டோம், அப்போ தான் நான் சொல்லுவேன். நீங்கள் சிங்கப்பூர்லாம் போய் பாருங்கள், லண்டன் போய் பாருங்கள், அந்த நாட்டில் தமிழ் படிக்கிறதுக்கு அவங்க கிளாஸ் இருக்கோ இல்லையோ அவங்க தனியாக ப்ரைவேட்டாக வந்து தமிழ் படிப்பாங்க, நீங்கள் தான் அது பண்ணணும் அப்படின்னு நம்ம பல வருஷமாக சொல்லிகிட்டு இருந்தது. நம்ம சொன்னதுக்காக வச்ச அனுப்புகிறோம் இல்லை. இப்போது இன்றைக்கி அவங்களே வந்து அரசாங்கமே வந்துட்டு தமிழர் பண்டிகையான பொங்கலுக்கு லீவு விடுது, 2 வருஷமாக விடுறாங்க, தமிழை வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே ஒரு முன்னெடுத்துட்டு தமிழர்லாம் இனிமேல் இங்கே கொண்டு போயிட்டு அவங்கள அந்த நாட்டிலே பரவ வைக்கணுன்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பொங்கலுக்கு 2 வருஷமாக லீவ் விடுறாங்க மொரிஷியஸ். இது வரைக்கும் யாரும் செய்யாத ஒரு நாடு, அதுவே பெரிய நம்ம தமிழருக்கு கிடைச்ச பெரிய பெரிய வெற்றின்னு கூட சொல்லலாம். எங்கள் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொன்னீங்க சார், நன்றி, வணக்கம்.